மாற்றத்தை எட்ட முடியாது, அதை வைக்கவும் முடியாது, வேற ஒரு வேற நபர்களுக்கு கொடுக்கவும் முடியாது, உங்களிடத்துல இருக்க முடியாது. ஒரு நான் கொடுக்க போகிறேன், என்ன பொருள் அதுதானே? ஆமா, என்னுடைய தங்கை இருவர்களை உனக்கு தருவதாக எண்ணம் கொண்டிருக்கிறேன். என்ன வார்த்தை நீ சொல்லக்கூடிய வார்த்தை மீது வேடிக்கை வந்தா இருக்கிறது? எப்படி ஐயா, உங்க தங்கமார்கள் எப்படி இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க? எது தன்மை இளத்தம் இருக்கார்கள். நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? எப்படி அவள் பாஸ் ஆகல. முதலாளி
புதுசா எடுத்துக்கூடிய கல்யாணத்துக்கா பட்டு அப்படி மின்னுக்கு இது உங்க பாப்பா பட்டு தான் யாருக்கும் சொன்னீங்க நீங்க திருமணம் செய்யக்கூடிய அரசர பக்தர் என்று சொன்னா அமர்ந்திருக்கிற அரண்மனையில பாருங்கள் அவர் மாப்பிள்ளையா மாப்பிள்ளையா அவரே மாப்பிள்ள அவரேவா அண்ணா தாங்கள் தான் அவர் குரு உங்களுக்கு எங்களுக்கு அண்ணா மாப்பிள்ளையா அவரா அண்ணா எங்களுக்கு எப்படி கிறாரு தெரியுமா எப்படி நல்லாவே கவனம் கட்டிட்டு பச்சை மிளகா வச்சு மாதிரி நல்லாவே யோசனை பண்ணி யோசனை பண்ணியதா நல்ல முடிவெடுத்து சொல்லுகிறேன் ஒரு நாளைக்கு
வருஷம் போனா உனக்கு தேவையா ஏ மந்திரி மந்திரி வராங்க வா வந்து எங்க தங்கச்சி ரெண்டு பேரும் கூட்டு ஓடிச்சாருந்தா போயிடுச்சு போயிட்டு இருமையா போயும் அந்த கிழவனுக்கு கந்த கசாயிரு கந்த காரு கண்ணு தனி விடுறான் பாக்குறேன் எப்படி முன் கேட்டு ஒரு ஆள் அரைக்கிட்டு அது பார்த்து பாருன்னா அவன் கண்ணு குருடாவே கொலிக்கண்ணா போய் போய் அவனுக்கு நான் எவ்வளவு அதை சிம்பிள் மாதிரி என்னாது போய் போய் எங்கயோ கல்யாணம் பண்ணிக்கிறேன் யாரும் தெரியுமா தங்கச்சி சொல்லு நல்ல படிக்க வச்சது யாரு நீ தானே பனார்பட்டு காஞ்சிபுரத்துல இருந்து போய் வாங்கிட்டு வந்தேன் போய் போய் கேவனு கேன் பண்றது கூட நீ நான் சும்மா தான் இருக்கிறேன் கட்டி கூடாது நல்லா பண்ணி கூடே கல்யாணம் வேணாவா